வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். சங்க இலக்கியங்களை படிக்க தொடங்கும்போது வர்ணனைகள் நிறைய இருக்கின்றனவே என்று தோன்றும். அவை வெறும் வர்ணனைகள் மட்டுமில்லை, இயற்கையின் போக்குகளை எடுத்துச் சொல்லி வாழ்வின் தத்துவங்களை உணர்த்துகிற ஓர் உத்தி அது. குறுந்தொகையில் ஒரு பாடல் உண்டு, இனமையில் அகவும் மரம்பையில் காணத்து நரைமுக ஊகம் பார்ப்புடு பனிப்ப படுமடை பொழிந்த சாரல் என்று அந்த பாட்டின் வரிகள் அமையும். ஒரு படுமழை, அதாவது சத்தத்தோடு ஒரு மழை மரங்கள் நிறைந்த காட்டில் பெய்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த மழை கண்டு இன மயில் அகவும் மயில் கூட்டம் ஆர்ப்பரிக்கும். ஆனால் வெள்ளை முகத்தை கொண்ட ஒரு கருங்குரங்கு தன் குட்டிகளோடு குளிரில் நடுங்கும். மழை ஒன்றுதான், ஆனால் அது ஒரு பறவைக்கு மகிழ்ச்சி தருகிறது, இன்னொரு விலங்குக்கு துன்பம் தருகிறது. இன்பமும் துன்பமும் அவரவருடைய இயல்பை பொறுத்தது என்கிறது இந்த வர்ணனை. நன்றி, வணக்கம்.